Hi friends, welcome to my channel. If you are not channel first time visit panning na first subscribe button click panni subscribe pannikonga apdi kudave irukra bell icon click pannikonga click pannite mele all button click pannidunga click pannitinga na na podra videos onnu konne ungalku notification varum ipo anga nam video ku la polam Hi friends, welcome to my channel. இப்போ நீங்க பாத்தீங்களா அந்த வீடியோ எடிட் பண்ணா கைன் மாஸ்டர் ப்ரோ வெர்ஷன் ஆப் பண்ணா அந்த ஆப் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கீழ ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணி 1609 ஹாஸ்பிடல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா மீடியா கிளிக் பண்ணிட்டு Black background எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 15 to 30 செகண்ட்ஸ் டிராக் பண்ணிக்கோங்க. ना 30 सेकंड्स ड्रा पड़ी टेम्प्लेट 3 सेकंड्स तरल पात पाकन करेक्टा टिक क्लिक पड़ी टेम्प्लेट इंपोर्ट पड़ी को ना डिस्क्रिप्शन को टेम्प्लेट ना डिस्क्रिप्शन को टेम्प्लेट इंपोर्ट पड़ी को टेम्प्लेट कटिचे कटिच இப்போ ஃபுல் ஸ்கிரீன் பண்ணுங்க பண்ணிட்டு வாட் ப்ளே பண்ணி பாருங்க கரெக்டா இருக்கு நான் சொன்னது தான் ரொம்ப கம்மியா இருக்கு கரெக்டா 10 செகண்ட் இருக்கு 10 செகண்ட் 15 செகண்ட் இருக்கு கரெக்டா 15 செகண்ட் गाइस கரெக்டா 15 செகண்ட்ஸ் இது கட் பண்ணிக்கலாம் இது பர்த்டே டெம்ப்ளேட் लेयर क्लिक पन्नी लेयर के ना फर्स्ट टेम्प्लेट की दिन लग अंदर टेम्प्लेट क्लिक पन्नी अब ये स्क्रॉल पन्नी ना का मैं लगता हूँ जो लिस्ट आउट लों दे स्क्रॉल पन्नी ना कॉम क्रोम आके रखो अब तो पहले इनेबल पन्नगर क्रोम आके इनेबल पन्नी के और बाटी कुंजो ड्रॉप पन्नी बच्चन बार में ये बड़ी किसी कुंजो डार्क का इतना करेक्ट आंगल ऐसा ग्रीन कलर मत कोम की कलर की अंत की कलर की कलर एंमारी पेक्रउंडो अगर कलर की कलर अब वो रेड ब्लू ग्रीन इ्रीन ग्रीन वो कुटे कुछ डार्क अड्जस्ट इटी कुटें कुटे इेयर पे तं की पत्रे ना ए तं फोटो इं इंपोर्ट पड़ी ना इंपोर्ट पड़े कुछ क्राप पड़ी अब ये पकड़ लिस्ट स्क्रोल पड़ी क्राप क्लिक पड़ी मास्क इनेबल पड़ूंग इनेबल पड़ी अब नाल पक प्लस ऐकन मार वो अगर एंत प्लस ऐकन क्लिक पड़ो अब जूम आगे अब टिक பகத்தல மூணு டாட் கிளிக் பண்ணி சென்ட் பேக் கொடுங்க போட்டோ பின்னாடி அம்ச்ச உடனே கொஞ்சம் லுக்க நல்லா இதுவா இருக்குல அதான் गाइस டிக் குத்திட்டு இந்த இமேஜ் வீடியோ வந்து கரெக்ட்டா டெம்ப்ளேட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் டிராப் பண்ணிக்கோங்க
ட்ராக் பண்ணிவிட்டு கரெக்டாக இது அங்கங்கே ஷேப் மாட்டிங்களா இங்கே கட் பண்ணிவிடுங்க. நான் இதை அப்போ கவனிக்கல அந்த மேட்ரு. இப்போ லேயர் போயிட்டு மீடியா கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் என் தம்பி ஃபோட்டோவை நம்ம நான் இன்வைட் பண்ணிக்கிறேன். நீங்கள் யார் யாருக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறீங்களோ அவங்களோட இமேஜை இன்போர்ட் பண்ணிக்கோங்க. கடிச்சிச்சு எனக்கு. மறுபடியும் க்ராப் போயிட்டு மாஸ்க் எனேபிள் பண்ணிவிட்டு அதே மாதிரி பண்ணுங்க. அதாட்டி கொடுத்துருங்க. இதை அப்படியே சென்ட் பேக் கொடுத்துருங்க. அதுதான் கைஸ் இது வரைக்கும் மிஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கிட்ட நடுவில் கட் ஆகிட்டு பாருங்க. அப்போ இது ரெண்டு ஃபோட்டோ தான் வருது கைஸ். ஆக்சுவலாக இதுக்கு முன்னே நான் டிசைன் பண்ணதில் மூணு ஃபோட்டோ வர மாதிரி வச்சேன். அதுதான் கைஸ் இங்கே பக்கத்தில் லிரிக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். லேயர் போயிட்டு டெக்ஸ்ட் போயிட்டு நான் என் தம்பி பேருக்கு ஹாப்பி பர்த்டேன்னு கொடுத்துக்குறேன். நான் என் தம்பி கொடுத்துட்டேன். இப்போ ஃபான்ஸ் போயிட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிக்குதோ அது இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்து ஸ்டைலுக்கு கொஞ்சம் துக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இம்போர்ட் பண்ணிவிட்டேன் ஃபாண்டு. இங்கே வச்சு கலர் உங்கள் இஷ்டத்துக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து ப்ளூ கொடுத்துக்குறேன். மறுபடியும் ஷேடோ இருக்கும், அப்படியே ஸ்க்ரோல் பண்ண வந்தீங்கன்னா ஷேடோ இருக்கும். ஷேடோ இனேபிள் பண்ணுங்கள். இனேபிள் பண்ணி அதோட ஒப்பாசிட்டி இவ்வளோ ஒன்றும் அதை வச்சுக்கோங்க. இந்த ஷேடோ கொஞ்சம் சரியில்லை தான். இந்த ஷேடோ ஆனவனுக்கு வேறு ஷேடோ வச்சுக்கேன். அவுட்லைன் கூட வச்சுக்கலாம். எனக்கு அவுட்லைன் அவுட்லைனும் க்ளோ தேவை. அவுட்லைன் கொடுத்துட்டு நான் க்ளோ கொஞ்சம் வச்சுக்கேன். க்ளோ க்ளோ கொடுத்து இது பிளாக் கொடுத்துக்கோங்க. க்ளோக்கு கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்கும். திக்காக அப்படியே க்ளோவும் அவுட்லைனும் வந்தாக்க கொஞ்சம் க்ளோவாக இருக்குறாங்க. லைட்டிங் சரியில்லை அதனால் நான் டெக்ஸ்ட் கலர் ப்ளூ நல்லா இல்லை. நான் ஃபஸ்ட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் கரெக்டாக பிடிச்சிருக்கு நீங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எது கொடுக்கலாம் நான் பிங்க் ரெட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன மிஷினு லெட்டர் பை லெட்டர் வச்சுக்கோங்க. நான் தான் தேடிக்கிட்டு இருக்கேன். லெட்டர் பை லெட்டர் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்பீடாக வைங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. இதே உன்னோட டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் இருக்கும். அந்த த்ரீ டாட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் இந்த லிஸ்ட் அவுட் வரும். அந்த டூப்ளிகேட் கிளிக் பண்ணிங்கனாக்கா இப்படி வரும். இதை அப்படியே இங்கே ட்ராக் பண்ணிக்கோங்க.
இப்படி வச்சுக்கோங்க. ஒரு வாட் ப்ளே பண்ண பாருங்கள், தெரிஞ்சு போடுங்க. இப்போ டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டு இன்னும் அதை டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்துக்கிட்டு இது அப்படியே இந்த பக்கம் டர்ன் ஆஃப் பண்ணுங்க. சாரி கைஸ், நான் அது ஆரோ கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துச்சு. இப்போ மறுபடியும் அது கண்டினியூடாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், எல்லாத்துக்கும் ஒரே கலர் இருந்தால் டவுட் வந்ததில்ல, அதனால் கலர்ஸ் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. நான் இதுக்கு ப்ளூ ஒன்று க்ரீன் வச்சுக்கிறேன். இதுக்கு ப்ளூ வச்சுக்கிறேன். இப்போ லாஸ்டில் கொஞ்சமாக மிச்சம் இருக்குல்ல, அது கட் பண்ணிடுங்க. இப்போது டெம்ப்ளேட்டில் வர சாங்கை ரெடியூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங்கை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் நான்சிருத்தாலேருந்து சாங் எடுத்துக்கிறேன். இந்த சாங்கை இம்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு அப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் வந்துக்குது. நான் இது கட் பண்ணிட்டு அதை கரெக்டாக ஹேப்பி பர்த்டேலேருந்து வைக்க போகிறேன் கைஸ். நீங்கள் எது வரைக்கும் வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க. நான் இந்த சாங் கூட டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஆடியோ கிளிக் பண்ணிவிட்டு சிசர் ஆப்ஷனுக்கு அப்படியே ஸ்க்ரால் பண்ண வந்தீங்கன்னா சிசர் ஆப்ஷன் கிடைக்கும். அதை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு கிளிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓவர் ப்ரெஸ் வரும். அப்படியே ஸ்க்ரால் பண்ண வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டுக்கு வந்துடும். வந்துச்சுன்னா அப்புறமா நீங்கள் ப்ளே பண்ணுங்க. அதுரனுண்டா தமிழ்நாடுலேருந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணி என்னோடய ஃப்ரெண்டு கொண்டு வந்து இங்கே கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் கைஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இப்போது இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஷேர் பட்டன் இருக்கும், அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வேணும்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதை பொறுத்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நான் 1440p வச்சுக்கிறேன். இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டீங்கனாக்கா இது லோட் ஆகும். ஃபோட்டோலாம் லோட் ஆயிடுச்சுனாக்கா நம்மளுக்கு வீடியோ ரெடி ஆகிட்டு நம்ம கேலரிக்கு சேவ் விடும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி பர்த்டே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு உங்களுக்காக நிறைய காத்து கொண்டு இருக்கிறது. அடுத்தடுத்து வீடியோஸில் அடுத்தடுத்து டெம்ப்ளேட்ஸ் ரிலீஸ் ஆகும்.